ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் நியூ ஸ்ட்ரெயின் அது பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த நியூ ஸ்ட்ரெயின் என்ன, அண்ட் இந்தியால வந்து மறுபடி லாக்டவுன் வருதா, வேர்ல்டு ஃபுல்லா லாக்டவுன் வருதா, இந்த நியூ ஸ்ட்ரெயினோட ஸ்டேட்டஸ் என்ன, மறுபடி இந்த கோவிட் வெர்ஷன் 2 அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, இதோட சீரியஸ்னஸ் என்ன, இந்த வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து இந்த நியூ ஸ்ட்ரெயின்ல ஒர்க் ஆகுமா ஆகாதா, அதுக்கப்புறமா இந்த மியூட்டேஷன்னா என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த கொரோனா வைரஸோட நியூ ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி ஜென்ரலி இப்போ நம்ம இந்த மியூட்டேஷன் அப்படிங்கறத என்னன்னு பாத்துருவோம். கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது உஹான் அப்படிங்கிற சிட்டியில் சைனாலேருந்து உருவாகி, அண்ட் இது வந்து உலகம் ஃபுல்லாக பரவி 2020 வந்து ஆட்டி படைச்சிருச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா உட்பட எல்லா கண்ட்ரீஸும், ஒரு ரெண்டு கண்ட்ரீஸை தவிர எல்லா கண்ட்ரீஸும் கம்ப்ளீட் லாக்டவுன் ஷட்டவுன்குள்ளே போய் இப்போ வந்து மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம எல்லாருமே கொரோனாவை ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதும் தெரியும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைம்லுமே உலகத்தில் எல்லா மூலையிலையும் கொரோனா வைரஸ் இருந்துட்டு தான் இருக்குது. கொரோனா பேஷண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க, ரெக்கவர் ஆகிறவங்க இருந்துட்டு இருக்காங்க, கொரோனாவால இறந்து போறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம கண்ட்ரிலயுமே இப்பவுமே நிறைய கொரோனா வைரஸ் அஃபெக்டட் பேஷண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த மியூட்டேஷன், இந்த ஸ்ட்ரெயின், நியூ ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னா, அதாவது யூகேல கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற, உலகமே பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, யூகேல வந்து நியூ ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ், அதாவது கொரோனா வைரஸ் கைண்ட் ஆஃப் வெர்ஷன் 2 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து 70% சீக்கிரமாக பரவக்கூடிய, ஏற்கனவே இருக்கக்கூடிய கொரோனா வைரஸை விட இன்னும் 70% ஃபாஸ்ட்டாக பரவக்கூடிய கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இதோட அப்டேட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, எஸ் யூகேல வந்து நியூ ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அண்ட் இது 70% ஜாஸ்தியாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, செப்டம்பர் மந்தில் வந்து ஒரு நியூ ஸ்ட்ரெயின் பேஷண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க, அண்ட் இப்போ வந்து தேர் ஆர் சம்வேர் அரவுண்ட் 1500 நியூ ஸ்ட்ரெயின்ஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் 70% இது வந்து ஹையராக பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 நியூ சிம்டம்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் போயிடும், டேஸ்ட் போயிடும், அண்ட் சோர் த்ரோட் இருக்கும், ஃபீவர் இருக்கும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொரோனா வைரஸோட சிம்டம்ஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸில் 7 கன்ஃபார்ம்டு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கொரோனா சிம்டம்ஸ் கூட ஹெட்ஏக், ஃபேட்டேக், லாஸ் ஆஃப் அப்பிடைட், டயரியா, மென்டல் கன்ஃபியூஷன் அண்ட் மசில் பெயின், இதுவும் வந்து நீங்கள் கொரோனா வைரஸ் சிம்டம்ஸாக சொன்னீங்களே அப்படின்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் கொரோனா வைரஸில் வந்து இந்த சிம்டம்ஸும் இருந்தாலும் அதில் வந்து மேஜர் சிம்டம்ஸாக சொல்லப்பட்டது வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து சோர் த்ரோட் இருக்கும், ஃபீவர் இருக்கும், அதுக்கப்புறமா அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் போயிடும், டேஸ்ட் சென்ஸ் போயிடும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேஜர் சிம்டம்ஸாக சொன்னாங்க. இது இன் ஆடட் அடிஷ்னல் சிம்டம்ஸாக இப்போ நான் சொன்னேன், 7 சிம்டம்ஸ் சொன்னாங்க. பட் இந்த நியூ ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸில் இந்த 7 சிம்டம்ஸும் மேஜர் சிம்டம்ஸாக கருதப்படுது. ஓகே, இந்த நியூ ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்ன, அதாவது இந்த மியூட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி இது எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் உருவாகிற எல்லா லிவிங் திங்ஸ்க்குமே இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் எவாலுவேஷன். இப்போ வந்து ஒரு கோல்டான டைமில் உருவாகிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கட்டும், அது வந்து ஹாட்டான கிளைமேட் சேஞ்ச் வரும்போது இது சர்வைவ் ஆகிறதுக்கு தன்னை மேம்படுத்திக்கும், இல்லை வந்து தன்னை மியூட்டேட் பண்ணிக்கும். இதுதான் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த கொரோனா வைரஸோட மியூட்டேஷன், நியூ ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லலாம். யூகேயில் என்ன சொல்கிறாங்க, இல்லை சயின்டிஸ்ட் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூகேயில் கண்டுபிடிக்கப்பட்ட நியூ ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் இஸ் அ கன்ஃபார்ம்டு நியூ ஸ்ட்ரெயின், வேரஸ் உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த மாதிரி நியூ ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ், நியூ மியூட்டேஷன்ஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அண்ட் இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டில் யூகேக்கு போக வந்துகிட்டு இருந்த எல்லா ஃப்ளைட்ஸையும் இந்தியா உட்பட நாடுகள் எல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க. அப்படி பேன் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு காலையில் டெக்கன் குரோனிக்கல் பேப்பரில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற, சொல்லியிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹேஸ் கன்ஃபார்ம்டு கொரோனா வைரஸ் நியூ ஸ்ட்ரெயின் பேஷண்ட். ஹைதராபாடை சேர்ந்த ஒரு விமன் 21st December யூகேலேருந்து டெல்லியில் வந்து இறங்கியிருக்காங்க, அண்ட் அவங்களுக்கு செக் பண்ணதில் வந்து இந்த நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்கள ஐசோலேஷன் வார்டில் வச்சுருந்துருக்காங்க. பட் சம்ஹவ் ஷி மேனேஜ் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் ஐசோலேஷன் வார்ட். இது வந்து அகேன் இந்த கொரோனா நம்மளுக்கு இப்போ சைனாலேருந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தப்போ நடந்த இந்த விஷயங்கள் தான் இப்போவும் நடக்குது. ஸோ தட் விமன் சம்ஹவ் மேனேஜ் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் ஐசோலேஷன் வார்ட்,
அண்ட் அவங்க வந்து ராஜமந்திரிக்கு வந்து ட்ரெயினில் டெல்லியிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஷி வாஸ் ஃபவுண்ட் ட்ராவலிங் இன் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட். ஸோ அவங்கள வந்து ராஜமந்திரி அவங்க ரீச் ஆனதுக்கப்புறமா அவங்கள அங்கேருந்து ஐசோலேஷன் வார்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் இந்த டைம் பீரியடில் இந்த ட்ராவல்லையுமே சரி, இவங்க இந்த ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த பேசஞ்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இந்த ரயில்வே எம்ப்ளாயிஸ் இவங்க எல்லாருக்கூடியுமே அவங்க வந்து கான்டாக்டில் இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து கன்ஃபார்ம்டு ஒரு கேஸ் தான் நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு கேஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறதையுமே சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஆத்தென்டிகேட்டட் எனக்கு தெரியல. பட் இந்த ஹைதராபாத் விமன் வந்து கன்ஃபார்ம்டு கேஸ் அப்படிங்கறது டெக்கன் க்ரோனிக்கல்ல போட்டிருந்ததுனால நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். இது யூகேல இருந்து உருவான அந்த அதாவது யூகேல உருவான அந்த நியூ ஸ்ட்ரெயின் கொரோனா வைரஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறாங்க. பட் இந்தியாலயுமே இந்த மாதிரி நியூ ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நாட் ஒன்லி இந்தியா, யூஎஸ்ஏ, பிரேசில், எந்த கண்ட்ரிஸ் நீங்க எடுத்தாலும் அந்த கண்ட்ரியோட தட்பவெட்பத்துக்கு யூனோ சேர்ந்த மாதிரி இந்த கொரோனா வைரஸ் மியூட்டன்ட் ஆயிருக்கலாம். அண்ட் அந்த அதுவுமே வந்து ஒரு நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸாக தான் கருதப்படுது. நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 70% அதிகமாக பரவறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால எஸ் இட் இஸ் டேஞ்சரஸ். அண்ட் இது வந்து குழந்தைங்களையும் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கொரோனா வைரஸை விட கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் எனக்கு படுது பர்சனல். இந்த வேக்சின் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற வேக்சின் கொரோனா இந்த நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸில் எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் எஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த கொரோனா இந்த நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸோட ஆக்சுவல்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் எந்த ரிசர்ச்சர்ஸும் உறுதிப்படுத்தி சொல்லலை அப்படின்னு தான் சொல்லணும். இட் குட் பி மோர் இன்ஃபெக்ஷியஸ் பட் லெஸ் டெட்லி, ஆர் லெஸ் இன்ஃபெக்ஷியஸ் பட் மோர் டெட்லி. பட் இதோட ரிசல்ட் என்ன, இது வந்து லெஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஆர் மோர் டெட்லியா இல்லை மோர் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் லெஸ் டெட்லியா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த லாக்டவுன் வில் த வேர்ல்ட் கோ இன் டு ஷட்டவுன் அகேன், இல்லை இந்தியா வந்து மறுபடியும் ஷட்டவுனில் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இந்தியாவில் வந்து ஒரு விதமான லாக்டவுன் போயிட்டு தான் இருக்குது. டு பி ஸ்பெசிஃபிக் தமிழ்நாட்டிலையுமே ஒரு விதமான லாக்டவுன் போயிட்டு தான் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னாலும் யூகேல வந்து சில இடத்துல கம்ப்ளீட் ஷட்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூகேக்கு வந்து எந்த ஃப்ளைட்ஸும் போகக்கூடாது வரக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா கண்ட்ரியுமே பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரெயின் இந்த நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு நியூஸ் அண்ட் கன்ஃபார்ம்டு ரிசர்ச் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இது எந்த வகையில் சேர்த்துக்க முடியும் அப்படின்னு பார்த்து உலகம் இதை பற்றின ஒரு டெசிஷனுக்கு வரும். அதுபோல் வந்து இந்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு 2021 வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற எந்த ஒரு ஜட்மெண்ட்குள்ளேயும் போக வேண்டாம் அப்படின்றத நான் வந்து ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பேனிக்கை உருவாக்குது. பிகாஸ் நம்ம லைஃப் டைமில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஷட்டவுன் கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி இவ்வளோ பேரை இழக்கிறது அட் அ டைமில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம எல்லோரும் கொஞ்சம் பாசிட்டிவாக யோசித்து பாசிட்டிவாக பேசி நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நேரமே தவிர இன்னும் வந்து நம்மளே வந்து இதை பற்றி நெகட்டிவாக நிறைய யோசிச்சு பேனிக் ஆக வேண்டாம். பட் நெகட்டிவாக யோசிக்க வேண்டாம்னு சொல்கிற அதே டைமில் வி ஆல் ஷுட் டெஃபினெட்லி பி அண்டர் செல்ஃப் கான்ஷியஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். லைக் மாஸ்க் யூஸ் பண்ணுறது, உங்களை சானிடைஸ் பண்ணிக்கிறது, அண்ட் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நியூ ஸ்ட்ரெயின்ஸ் வந்தாலும் எவ்வளோ மியூட்டேஷன்ஸ் ஆனாலும் வி குட் சேவ் அவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ அவர் ஃபேமிலி அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன். நீங்களும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நான் ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சர்க்கிளில் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் கம் டு நோ ஆர் யுவர் சர்க்கிள் வில் கம் டு நோ வாட் இஸ் த நியூ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. அண்ட் இது எந்த அளவுக்கு பேனிக் ஆகிறதுக்கான ஒரு விஷயம், எந்த அளவுக்கு நம்ம வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கணும் கான்ஃபிடென்ஸோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வணக்கம், நான் சாயா தமிழச்சி.